கத்தரிக்காய் வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஸ்டவ்வில் வச்சு எண்ணெயை ஊற்றிடணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கணும். இப்போ கடுகு பொரிஞ்சிகிட்ருக்கு. கடுகு நல்லா பொரியணும். வெங்காயத்தை சேர்க்கணும், கருவேப்பிலை சேர்த்துக்கணும். எல்லாமே இந்த எண்ணெயில் வதங்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து தக்காளியை சேர்த்துக்கோங்க. கத்தரிக்காயை சேர்த்துக்கணும். கத்திரிக்காயை நீல வாக்கில் அரிஞ்சுக்கணும். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால நான் இன்றைக்கி சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் 1/2 ஸ்பூன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சி போய் கொல கொலன்னு வந்துடும். அதனால் மீடியமாக தண்ணி ஊற்றிட்டு சிம்லே வச்சு நல்லா கிளறணும். இப்போ கத்திரிக்காய் சிம்லே வச்சு வெந்துட்டுருக்கு. நான் எப்போதும் மேங்காய் பவுடர் போடுவேன். இன்றைக்கி என்கிட்ட மேங்காய் பவுடர் இல்லாதனால நான் சேர்க்கலை. நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வறுவல் ரெடியாயிருச்சு. இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தலை கூட தூவிக்கலாம். அது உங்கள் விருப்பம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.